ஈஸ்வர கிருபையால். இங்கெல்லாம் தான் மகாசக்தனான ஈஸ்வரன் என்பவனின் கிருபை வருகிறது. மாயையால் இந்த ஜீவனையும் லோகத்தையும் தோற்றுவித்தவன் அவன்தான். அந்த மாயா சிருஷ்டிகளில் ஒன்றேயான மனஸ் தான் ஒன்றிலே இழுபடணும் அடங்கணும் என்று ஆசைப்பட வேண்டுமானால் முடியுமே தவிர தன்னைத்தானே அப்படி பண்ணி கொள்ள முடியாது. அதன் சுவாவமே சஞ்சலம் என்றிருக்க அது எப்படி தானே அடங்க முடியும்? சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண என்று அர்ஜுனன் சொன்னபோது, ஆமாம், சம்சயமே இல்லாமல் அது சஞ்சலமானதாகவும் அடக்க முடியாததுமாகவும் தான் இருக்கிறது என்று பகவானும் ஒப்புக்கொள்கிறாரே. அசம்சயம் மகாபாகோ மனோதுர் நிர்கிரகம் சலம். ஆகையால் உடனேயே அவர் அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் நாலாவட்டத்தில் அதை அடக்கலாம் என்று சொன்னபோதிலும், இந்த அபியாசத்தை பண்ணும்படியாகவும் அந்த மனஸ் ஜீவனை விட்டால்தானே முடியும். சஞ்சல ஸ்வபாவம் உள்ள அது அப்படி விடுமா? அதே மாதிரி வைராகியத்தை இவன் பழக்கி கொள்வதற்கும் ஆச்சாமயமான அது அனுமதிக்குமா? இதற்கெல்லாம் ஒரே பதில்தான் ஈஸ்வர கிருபை. ஐயோ பாவம், இந்த சஞ்சல மனசை கொண்டும் ஜீவன் இப்படிப்பட்ட சாதனையில் இறங்கியிருக்கிறானே என்று ஈஸ்வரன்தான் இறங்கி இவனுடைய மனசை அடங்க பண்ணி உள்ளே இழுபட வைத்து அபியாச வைராகியங்களில் ஜீவன் தீவிரமாகும்படி அருள் செய்வது. ஜீவன் மாதிரி இல்லாமல் ஈஸ்வரன் மனசுக்கு மேற்பட்ட சக்தி. அதனாலே அவனுடைய கிருபையில்தான் மனசு அடங்க முடியும். அது தன்னைத்தானே அடக்கி கொள்ளவில்லை. ஈஸ்வரன்தான் மாயை கலப்பற்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே ஜீவ மனசை வசப்படுத்தி வைக்கிறான். பிரயாசை பிரயத்னம்தான் ஜீவன் செய்யக்கூடியது. அதற்கு மேலே மாயா நாடகத்தை பண்ணினவன்தான் சித்தியை அருள வேண்டியவன். ஆனபடியால் ஓயாமல் வேலை பண்ணி கொண்டே உள்ள மனஸ் எப்படி வேலையே பண்ணாததும் தனக்கு அப்பாற்பட்டதாயும் இருக்கிற ஆத்மாவிலே கரைந்து போக முடியும் என்று தர்க்க ரீதியில் கேட்பதில் அர்த்தமில்லை. அதைத்தானே மாயை இதுவாக்கியிருக்கிறது. இதே மாதிரி திரும்ப இது அதுவாக ஆகவும் இடம் கொடுத்து தான் விலகி போய்விடுகிறது. மனசால் ஆத்மாவை பிடிக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரிந்தது, நம்மை சதாசர்வ காலமும் இறுக்கி பிடித்து கொண்டிருப்பது இந்த மனஸ்தான். அதனால் இதை வைத்து கொண்டுதான் நாம் பிரயாசை பிரயத்னம் சாதனை செய்தாக வேண்டும். மனசினால் முடியக்கூடியது உபதிரவம் பிடித்த தன்னை எப்படியாவது தொலைத்து தலைமுழுகிவிட்டு உபதிரவமே இல்லாத ஆத்மாவாக ஆகிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான். தன்னால் முடிந்த இந்த நினைப்பை அது விடாமல் வைராகியத்தோடு அபியசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் கிருபை என்று ஒன்று இருக்கிறதோல்லையோ, அது பாக்கி வேலையை பார்த்து கொண்டு விடும். மனசை இல்லாமல் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அது அனுகிரகம் செய்துவிடும். இதைத்தான் பகவான் தத்த பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம், கீதை 18வது அத்தியாயம் 62வது ஸ்லோகம். ஈஸ்வர கிருபையால் உயர்ந்த சாஸ்வதமான சாந்த நிலையை அடைவாய் என்று சொன்னார்.